ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுக்கூடிய குற்றப்பத்திரிகை நகலை கேட்டு தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய காவல்துறை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில குற்றப்பத்திரிகை நகலை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் வீரமணி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கார். இந்த வழக்கு விசாரணை தொடர்பான அனைத்து விசாரணையிலையும் தங்கள் தரப்பும் பங்கேற்க உள்ளதால் தங்களுக்கும் குற்றப்பத்திரிகையுடைய நகலை வழங்க வேண்டும் என்றும் ஏறக்குறைய 5000 மேற்பட்ட பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்த நிலையில அனைத்து விவரங்களையும் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றத்துல ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குற்றவாளிகளுக்கு பென்டிரைவ் மூலமாக குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்ட நிலையில அனைத்துமே தங்களுக்கு அதாவது நகலாக வழங்க வேண்டும் என்று காவல்துறை அதாவது குற்றவாளிகள் தரப்புல ஏற்கனவே நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை அவர்களுக்கு நகல் வழங்கப்படாத நிலையில தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் தரப்பும் தங்களுக்கும் குற்றப்பத்திரிகை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அடங்கிய மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. கோகுல்.